கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல் வெஸ்ட் ஏஷியன் க்ரைசிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேற்கு ஆசியா சிக்கல் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எதுலேருந்து இப்போ இருக்கிற அந்த க்ரைசிஸ் அப்படிங்கிறது இருக்குது, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம, சரிங்களா. ஸோ இந்த மேற்காசிய சிக்கல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படிங்கிறது யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்துறதுக்காக நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஹமாஸ் அமைப்பினர் ஏன் இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு கேட்குறப்போ, ஐ மீன் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் வந்து எப்பயுமே வந்து ஒரு எதிரி நாடுகள் போன்று இருந்திருப்பாங்க. ஸோ சமீபத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ சவுதி அரேபியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து நமக்கு இஸ்ரேல் கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இந்த தனி பாலஸ்தீன் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து இது ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும். ஸோ தனி பாலஸ்தீன் கேட்கக்கூடிய அமைப்பு தான் ஹமாஸ் அமைப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல ஹமாஸ் சொன்ன காரணமாக இருக்குது. ஹமாஸ் அமைப்பினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மேலே ஒரு ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. இதுதான் வந்து அந்த கிரைசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியல் பாயிண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திட்டாங்க, 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க, நிறைய பேர் பிணை கைதிகளாக வந்து ஹாஸ்டேஜஸாக வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலடி தரணும் அப்படிங்கிற வகையில் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக அஃபென்சிவ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அட்டாக் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ஒரு போர் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா, வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த சண்டையில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஷியா மிலிட்டியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இஸ்லாமியர்களில் ஷியா சன்னி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க. இதில் ஷியா பிரிவினரை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து ஃபஸ்ட்டு வெளியிருந்து வந்து ஒரு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபர் உள்ள வராங்க, அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா அமைப்பினர். எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட நார்த்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமனில் இருக்கக்கூடிய அதே ஷியா போராளிகளான ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அன்சர் அல்லான்னு சொல்லக்கூடிய இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன்லேருந்து இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த செங்கடலில் போயிட்டு வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அட்டாக் பண்ணுறோன்னு கேட்டப்போ, நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு அட்டாக்கை பண்ணுறோம், இஸ்ரேல் எப்போ பாலஸ்தீன மக்களை கொல்றதை நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் நாங்களும் நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறதா யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஹவுதி மக்களும் ஐ மீன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈராக் மற்றும் சிரியாவின் ஷியா அணிதிரட்டல் படைகளான ஹஷத் அல் ஷாபி ஈரானின் ஆதரவுடன் அமெரிக்காவுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட தாக்குதலை நடத்தினர். ஸோ ஆல்ரெடி நமக்கு இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இஸ்ரேலுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய லெபனான் நாடு, லெபனன்லேருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு, அவங்க ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. நமக்கு செங்கடல் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அமெரிக்க படைகள் அங்கங்கே நிறைய இருப்பாங்க, அமெரிக்காவோட அந்த மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை அட்டாக் பண்ணணும்னு ஒருத்தவங்க கிளம்பி வராங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஷாத் அல் ஷாபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈராக்லையும் சிரியாலையும் இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க. ஸோ இவங்க இந்த அமெரிக்க படைகளை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அடுத்தது வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அமெரிக்கா ஒன்று பண்ணுறாங்க. அமெரிக்கா சிரியாவில் தாக்குதல்களை நடத்தியது மற்றும் பாக்தாத்தில் ஒரு தாக்குதலால் ஹஷாத் அல் ஷாபியின் தளபதியை கொன்றது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஈராக்லையும் சிரியாலையும் இருந்து செயல்படக்கூடிய ஹஷாத் அல் ஷாபி அப்படிங்கிற அந்த அமைப்பு அமெரிக்க படைகளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐஎஸ் பயங்கரவாத குழு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவங்க ஒரு ஒரு சூசைட் பாம் அட்டாக்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானில் வந்து பண்ணுறாங்க. எந்த அன்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானோட ஒரு முக்கியமான தளபதியாக இராணுவ தளபதியாக இருந்தவர் தான் குசைன் சுலைமானி அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த குசைன் சுலைமானி அப்படிங்கிறவரை அமெரிக்கா அவங்க ஒரு தாக்குதல் நடத்துகிறப்போ இந்த குசைன் சுலைமானி அப்படிங்கிறவரை கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு நினைவு தினம் வர்றப்போ ஐஎஸ் அமைப்பினர் வந்து அந்த கேதர் பண்ணியிருந்த மக்கள் மேலே ஒரு அட்டாக் நடக்குது, ஒரு பாம் வெடிக்குது, அதில் நிறைய 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கணும் வகையில்
இஸ்ரே ஐ மீன் ஈரான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்க நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் கண்ட்ரீஸ்லாம் எங்கெல்லாம் இந்த டெரரிஸ்ட் குரூப்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த பகுதியிலலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராக்ல, சிரியாவில் மற்றும் பாகிஸ்தானில். ஸோ பாகிஸ்தான்லேயும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், ஈரான் பாகிஸ்தானில் ஒரு குண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு, ஸோ அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈரான் பாகிஸ்தான் மேலே ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பாகிஸ்தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, பாகிஸ்தானும் ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இதுதான் அந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கு நமக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே தான் இஸ்ரேலும் காசாவும் இருக்காங்க ஓகேங்களா. இந்த சின்ன ரெண்டு பகுதிகள் இதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது நமக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய லெபனன், சிரியா, ஈராக், ஈரான், பாகிஸ்தான், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹவுதிஸ், இன்னும் சவுதி அரேபியாலாம் உள்ளே வராமல் இருக்காங்க, ஆனால் அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே அட்டாக்டான ரீஜனாக தான் இருக்குது நமக்கு ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய இந்த முக்கியமான, இங்கே தான் இந்த ஏமன் கிளர்ச்சியாளர்கள், அதாவது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல போயிட்டு வரக்கூடிய இந்த கப்பல்களை தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் கிளம்புது அப்படின்னா நேராக இந்த மாண்டப் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஒரு பகுதியை நம்ம மாண்டப் ஜலசந்தி, மாண்டப் ஜலசந்தி அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மாண்டப் ஜலசந்தி வழியாக தான் நமக்கு இந்த ரெட்சிக்குள்ளே போய் ஆகணும். ரெட்சிக்குள்ளே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சூயஸ் கேனால் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா. சூயஸ் கெனால் கிரைசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இந்த சூயஸ் கெனால் அப்படிங்கிற இந்த விஷயம் ஈஜிப்தில் இருக்குது. இதை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நேராக டர்க்கி, இந்த இடத்துல கிரீஸ், அங்கிட்டு இந்த சைடு இட்டாலி, இந்த மாதிரியான நாடுகள்லாம் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த ஒரு போக்குவரத்து தான் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போகிறனால ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ அட்டாக் பண்ணக்கூடிய ஸோ ஈரான், ஈரான் அப்படிங்கிற நாடு தான் நமக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லெபனன், இங்கே இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், அதே மாதிரி ஈராக்லேயும் சிரியாலையும் செயல்பட்டுட்டு வரக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகள், இவங்க எல்லாருக்குமே ஆயுத சப்ளை, பண சப்ளை எல்லாருமே ஈரான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே இந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கம்மி பண்ணணும், காசா அது பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் பின்னாடி இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன, கடந்த காலத்தில் அமெரிக்கா அதன் புவிசார் அரசியல் விளைவுகளை வடிவமைத்தது மேற்கு ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தும் இருப்பை தக்க வைத்து கொண்டது. ஸோ வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அமெரிக்கா தான். நமக்கு ரஷ்யா கூட வரமாட்டாங்க, அமெரிக்கா தான். இப்போயுமே பார்த்தோம்னா எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸுமே, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸுமே அமெரிக்காவோட ஒரு பார்ட்னராக தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அமெரிக்கா நினைக்கிறதா இந்த வெஸ்டர்ன் ஏஷியா நடக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், நமக்கு சதாம் ஹுசைனை வந்து கொண்டிருப்பாங்க, நிறைய விஷயங்களில் அமெரிக்கன் பேசஸ் மிலிட்ரி பேசஸ் அப்படிங்கிறது அந்த வெஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக அங்கங்கே பரவி கிடக்கும் சரிங்களா. ஸோ அமெரிக்கா நினைச்சதா அந்த ஒரு வெஸ்டர்ன் ஏஷியா ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ தற்போதைய நெருக்கடி பழைய ஒழுங்குமுறை இல்லை என்பதை காட்டுகிறது. ஆனால் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு முன்னாடிலாம் வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு, முன்னாடியும் வந்திருக்கு. குறிப்பாக 1967 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கும் அராப் நேஷன்ஸ்க்கும் ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனால் அந்த போர் அப்படிங்கிறது ஒரு 6 நாள் தான் நடந்திருக்கும். டக்குன்னு இந்த ஒரு கிரைசிஸை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அது ஒன்று இந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும், அதாவது ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இருக்கும், இல்லாட்டி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்புக்கும் இருக்கும் சரிங்களா. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு டெரரிஸ்ட் குரூப்புக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மல்டிபோலார் கிரைசிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியே ஒரே டைம்லேயே பல பிரச்சனைகளை டீல் பண்ணுற மாதிரியான இருக்குது. முன்னாடி இருந்ததுனா தனித்தனியாக நம்ம கண்ட்ரி டு கண்ட்ரி பார்த்துட்டோம், கண்ட்ரி டு டெரரிஸ்ட் பார்த்துட்டோம். ஆனால் இது ஒரே நேரத்திலே பல சவால்களை சமாளிக்க வேண்டியதான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஈரான் ஆதரவு பிரதிநிதிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நிலைகளை நேரடியாக தாக்குகின்றனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஈரான் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் அமைப்பினர், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், அப்புறமா ஹசாத் அல் சதாபி, அவங்க
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் இவங்களோட சப்போர்ட்ல இல்லை, பட் ஸ்டில் ஐஎஸ்ஐஎஸும் கூட தான், இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படிங்கிற சொல்லுவோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் நினைக்கிறாங்க. சரிங்களா, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லை தாண்டிய தாக்குதல்கள் மூலம் ஈரான் தனது இராணுவ வலிமையை காட்டுகிறது. உலகின் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றிற்கு பாதுகாப்பை வழங்குவதற்கான அமெரிக்காவின் திறனை ஹவுதிகள் சவால் செய்துள்ளனர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான், ரெட் சீல போகக்கூடிய ஷிப்மெண்ட்டை வந்து அமெரிக்கானால பார்த்துக்க முடியல அப்படின்னா அது வெஸ்டர்ன் எக்கானமி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும், அதோட சேர்த்து நம்மளோட எக்கானமியும் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டி கார்டியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நேவல் டீமாக இருக்குது, அதாவது ஒரு கடற்படை கூட்டணி அந்த சைடு போகக்கூடிய ஷிப்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறத 10க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இந்தியா ஒரு உறுப்பினர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு சவால் வந்திருக்கு, அது இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை போட்டு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் இன்னமும் அமெரிக்கா அன்சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து வந்து தாக்குதல்கள் நடத்துறாங்க, ஏவுகணை தாக்குதல்கள், முக்கியமாக ட்ரோன் வச்செல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் டெரரிஸ்ட் கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற என்ன முக்கியமாக நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டாக் பண்ணிட்டே வராங்க, அமெரிக்காவும் பதில் தாக்குதல் அப்படிங்கிறத அந்த ஏமன் நாட்டுக்குள்ளேயே போய் தான் வந்து ஏவுகணைகளை அனுப்பிச்சு தான் வந்து ஹவுதிகளை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு கடந்த 2014-15 அந்த டைம்லேருந்து 2015 2021 வரைக்கும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ சவுதி அரேபியா ஒரு ஆன டெய்லி பேசிஸ் ஹவுதிகளை வந்து ஏவுகணைகள் வச்சோ இல்லை பாம்ப் ஏர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பாம்பு போட்டோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 7 வருஷம் தாக்குதல் அப்படிங்கிறத ஹவுதிகள் ஈஸியாக சமாளிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறத ஹவுதிஸ்னால சமாளிக்க முடியும். ஏன்னா நம்ம மேப்பில் பார்த்தா கூட இந்த இடத்து சவுதி அரேபியா இங்கே இருக்காங்க, ஏமன் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 7 வருஷ தாக்குதலே இவங்களால சமாளிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அமெரிக்கா அந்த ஒரு கால்குலேட்டட் அட்டாக்கை வந்து கரெக்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கானால அந்த ஒரு விஷயத்த ஏமனை வந்து ஐ மீன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வான்வெளி தாக்குதல்னால அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் போரை தொடரும் வரை ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிக்கள் தங்கள் தாக்குதல்களை தொடரும் என்று அறிவித்துள்ளனர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேல் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ தான் நாங்கள் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஹிஸ்புல்லாவும் சொல்லியிருக்காங்க, ஹமாஸ் அமைப்பினரும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மேற்கேஷியாவில் ஐ மீன் வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஒரு பீஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு நிறையா விஷயம் ஐ மீன் வெவ்வேறு கண்ட்ரிஸ் வெவ்வேறு ஸ்டெப்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஐநா சபையில் நிறைய தீர்மானங்கள் ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணிட்டே வராங்க. குறிப்பாக சவுத் ஆப்ரிக்கா பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜீனோசைட் கேஸை வந்து இஸ்ரேல் மேலே போட்டிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் வந்து காசாவில் ஒரு ஹமாஸ் அமைப்பினரை கொல்றதுக்காக இந்த தாக்குதலை நடத்துகிற மாதிரி தெரியல, பாலஸ்தீன மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட இன்டர்நேஷ் சர்வதேச நீதிமன்றத்தில் சவுத் ஆப்ரிக்கா ஒரு கேஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வேற என்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தப்ப, கத்தார் வந்து நமக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ரோலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இடையில இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இடையில ஒரு 3 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது, அதாவது அந்த சண்டையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அது வந்து கத்தாரோட அந்த ஒரு இனிஷியேட்டிவ்னால தான் அது முடிஞ்சுது. ஓகேங்களா, ஒரு 3 நாள் வந்து போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத சொல்லுவோம், அது வந்து கத்தார்னால தான் பண்ண முடிஞ்சுது. இந்த இடத்துல இந்தியாவோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இஸ்ரேலும் முக்கியம், மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போலரைசேஷன் இஸ்ரேல் யூஎஸ்லாம் ஒரு ஒரு சைடாக இருக்காங்க, மற்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் ஒரு சைடாக இருக்காங்க. ஏன்னா நமக்கு இஸ்ரேல் யூஎஸோட நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது, முஸ்லீம் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் அதை விட முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம கத்தார், ஓமன், யுஏஇ, இந்த சவுதி அரேபியா இவங்க கூட எல்லாம் நம்ம வந்து ஒரு க்ரோயிங் ட்ரேட் பார்ட்னர், ஒரு ட்ரஸ்டட் ட்ரேட் பார்ட்னராக வந்து இந்தியா தான் இருந்துகிட்டே வராங்க. நம்மளோட வர்த்தகம் ஒரு இந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கனால இந்தியானால வெறும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் விட முடியும், நாங்கள் வந்து
சீக்கிரமாக இந்த பாலஸ்தீன் அந்த இஸ்ரேல் பகுதியில் ஒரு அமைதி நிலை திரும்பணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். இந்தியாவோட இன்னொரு அஃபீஷியல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வெறும் சில ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும்தான் இந்தியானால விட முடியும். ஆனால் உண்மையாலுமே ஒரு நல்ல டிப்ளமேட்டிக் ஒரு கான்க்ரீட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அது யூஎஸ்ஏனால் மட்டும்தான் முடியும். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ரீஜனில் வெஸ்டர்ன் ஏஷியா ரீஜனில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், யூஎஸ்ஏ தான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க கடந்த காலத்திலையும் சரி, இப்பயும் அவங்களுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாருமே இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, ஒரு அலைடு கண்ட்ரிஸாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சென்ஸ் அமெரிக்கா நினச்சா பண்ணலாம், ஆனால் முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஒரு விரக்தியில் இருக்காங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் பண்ணுற விஷயங்களுக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்கள் மேலே பண்ணுற விஷயங்களுக்கு, இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேலே பண்ணுற விஷயங்களுக்கு அமெரிக்கா ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே வராங்க. அதனால முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்டில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ யூஎஸ்ஏ நினச்சாங்க அப்படின்னா முஸ்லீம் கண்ட்ரிஸையும் அவங்க பின்னாடி சேர்த்துக்கிட்டு, இஸ்ரேல் இவ்வளோ நாள் அட்டாக் பண்ணது போதும், இதுக்கப்புறம் போர் நிறுத்தத்துக்கு பண்ணிட்டு நெகோசியேஷன் டேபிளுக்கு வாங்க, அடுத்து பிரச்சனையை நம்ம பேச்சுவார்த்தை மூலம் நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் யூஎஸ் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் என்ன இருக்கு அப்படின்னா, 2024 அப்படிங்கிறது யூஎஸ்ல எலெக்ஷன் இயரா இருக்கு, சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தான். அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல சைலண்டா இருந்துட்டே வர்றதுக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு வெஸ்டர்ன் ஏஷியன் கிரைசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து அனலைஸ் பண்ண விஷயங்களா இருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டோரியாவும் இருக்கு, இம்பார்ட்டண்டா அந்த இடத்துல நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டு, மற்ற நாடுகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது நமக்கு, சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.